ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச், கோல்டு சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம அக்ஷய திரிதிக்கும் சரி, ஆடி பெருக்குக்கும் சரி, வரலட்சுமி விரதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்தந்த டைம்ல கோல்டு வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க, பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நமக்கு வரப்போற விசேஷம் பாத்தீங்கன்னா, தீபாவளியில 2024 நம்ம ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்ற பிளான்ல இருப்போம். இந்த தீபாவளிக்கு நம்ம எப்படி எல்லாம் தங்கத்தை சேமிச்சு வாங்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கான தீபாவளி சேவிங் டிப்ஸ். தீபாவளி தன்று தங்கம் வாங்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மாசமும் ஏதாச்சும் ஒரு விசேஷ நாட்களை ஞாபகம் வச்சுட்டு சேவிங் சேலஞ்சஸும் கோல்டு சேவிங் சேலஞ்சஸும் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ தங்கத்தை சேமிக்க ஆரம்பிக்க முடியும். இன்னைக்கு கோல்டு சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம், மணி சேவிங் சேலஞ்ச். நமக்கு தீபாவளி எப்பன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 31 அக்டோபர் தான் வருது. அக்டோபர் பாத்தீங்கன்னா 31 வருது இல்லையா, நமக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா 10 இருக்கு. எப்பத்துல இருந்து நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெனஸ்டேவே விட்டுருங்க. புதன்கிழமைய விட்டுட்டு நாளைக்கு வியாழக்கிழமை 22 இருந்து இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்மளால ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆகஸ்ட்ல 10 இருக்கு சரிங்களா, செப்டம்பர்ல 30 கணக்கு இருக்கு, அக்டோபர்ல 31 தான் நமக்கு வந்து தீபாவளி. சோ 30 வரையும் நம்ம சேவிங் சேலஞ்சஸ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற நாட்கள் பாத்தீங்கன்னா 70 நம்ம கிட்ட இருக்கு. இந்த 70 நம்ம எப்படி எல்லாம் தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். இல்லத்தரசியா இருக்கீங்க, உங்களால எப்படி எல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நம்ம எப்படி எல்லாம் சேமிச்சு ஒரு தங்கம் வாங்கலாம். யாராச்சும் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி குங்குமச்சி மொழி கூட யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸா தரலாம். ஒரு சாரியோ ஒரு ஷர்ட்டோ வாங்கி தரத்துக்கு பதில் இந்த மாதிரி குங்குமச்சி மொழி தந்தீங்கன்னா, குங்கம் போட்டு வச்சு நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, இந்த குங்குமச்சி மொழியில இருந்து எடுத்து நம்ம குங்குமம் தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இதை வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். நாட்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 70 இருக்கு. வார கணக்குல பாத்தீங்கன்னா, வீக்ஸ் பாத்தீங்கன்னா 10 இருக்கு நமக்கு. மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இருக்கு. ஒரு சில பேர் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா விட்டுருணும், செப்டம்பர் அக்டோபர் மாதம் மட்டும் நான் சேமிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்களும் தாராளமா சேமிக்கலாம். 2 மாதத்துல 2 கிராம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம எப்படி எல்லாம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காயின்ஸ் 100 mg காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 250 mg காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 500 mg காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 1 கிராம்ல ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 மாதத்துல 2 கிராம் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்றது நான் ஷேர் பண்றேன். இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த சேவிங் சேலஞ்சஸ் கண்டிப்பா பண்ண முடியும். இன்னொன்னு, நான் இல்லத்தரசிக்கான மணி சேவிங் டிப்பையும் லாஸ்டா ஷேர் பண்ணிருக்கேன். தின சேமிப்பா இருந்தாலும் சரி, தினமும் சம்பளம் வாங்குற பர்சனா இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வார வாரம் நான் சேமிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்கல, மாதம் வருமானம் வரும் எனக்கு, நான் மாசம் மாசம் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சேவிங் சேலஞ்சஸ் ஈஸியா பண்ண முடியும். இன்னைக்கான சேவிங் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இப்போ கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 6660 ரூபாய் இருக்கு. இதுக்கு நமக்கு தீபாவளிக்கு கண்டிப்பா நோ வேஸ்டேஜ் இல்லாம தான் இருக்கும். இந்த 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ நோ வேஸ்டேஜ் நோ டைசார்ஜ் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும் நமக்கு கோல்டு காயின்ஸ்க்கு. அப்போ அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ பிளஸ் ஒரு 3% ஜிஎஸ்டி, கிட்டத்தட்ட நமக்கு 3% ஜிஎஸ்டி ஓட ஒரு 6800 ரூபாய் வரையும் ஆனா கூட இந்த சேவிங் சேலஞ்சஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சேமிச்சு வாங்க முடியும். சம்பளம் வாங்குறீங்க, டெய்லி சேலரி வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் இந்த 70 என்னென்ன ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. நீங்க 100 mg வாங்க போறீங்களா, 250 mg வாங்க போறீங்களா, 500 mg வாங்க போறீங்களா, 1 கிராம் வாங்க போறீங்களா, 2 கிராம் வாங்க போறீங்களா அப்படின்றத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட்டா கண்டிப்பா ரீச் பண்ண முடியும் நம்மளா கோல. இப்ப 100 mg நமக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு இருக்கிற ரேட்டு 6660 ரூபாய். 100 mg ஒரு 666 ரூபீஸ், 666 ரூபாய். ஒரு மேக்கிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா போட மாட்டாங்க, நான் 1 ரூபாய் கிட்டத்தட்ட அந்த ஹால்மார்க் சார்ஜஸ் வாங்கலையா, அது 686 ரூபாய். 3% ஜிஎஸ்டி ஒரு 20 ரூபாய், கிட்டத்தட்ட 707 ரூபாய் நமக்கு ஆகும் சரிங்களா. இந்த 707 ரூபாவை 100 mg காயின் இதை நம்ம வாங்கணும் அப்படின்னா, இந்த 70 நீங்க ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க போற தொகை 10 ரூபாய். டெய்லி நீங்க வாங்குற சம்பளத்துல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க. இந்த தீபாவளிக்கு உங்க கையில 100 mg காயின் உங்க கையில இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க சேலரியில இருந்து 10 ரூபீஸ் தான் நீங்க எடுத்து வைக்க போறீங்க. இதுவே நீங்க 500 mg காயின் வாங்க போறீங்க அப்படின்னா, உங்களோட வருமானத்துல இருந்து நீங்க தினசம்பளம் வாங்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபாய் எடுத்து வச்சா போதும்,
உங்களால கிட்டத்தட்ட இந்த 70 நாட்களுக்குள்ள 3500 ரூபாய் சேமிக்க முடியும். கோல்ட் ரேட் 6800 ரூபாய் போயிருந்தா கூட மொத்தமா சேர்த்து 3500 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. 50 ரூபாய் சேமிச்சா போதும் 70 நாட்களுக்கு. 250 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா இந்த 70 நாட்களுக்குள்ள நீங்க எடுத்து வைக்க போற தொகை 25 ரூபாய். 25 ரூபீஸ் நீங்க எடுத்து வச்சா போதும், நீங்க 70 நாட்களுக்குள்ள 1750 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. 1750 ரூபீஸ் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இதுவே நீங்க 1 கிராம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, தினசம்பளம் வாங்குறோங்க அப்படின்னா இந்த 70 நாட்களுக்குள்ள நீங்க சேமிக்க போற தொகை 100 ரூபாய். இந்த 100 ரூபாவை 70 நாட்களும் நீங்க சேமிச்சீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா 70 நாட்களுக்குள்ள 7000 ரூபாய் சேமிச்சிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 கிராம் நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். 1 கிராம்ல ஒரு தோடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ரிங்கா பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த காசே நமக்கு போதுமானதா இருக்கும். இல்லைங்க, நான் 2 கிராம் 2 மாசத்துல வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம்? இந்த தினசம்பளம் வாங்குறவங்களுக்கா இருந்தா செப்டம்பர் அக்டோபர் இதுல 30 நாள், இதுல 30 நாள், கிட்டத்தட்ட 60 நாட்கள் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல 10 நாள், மொத்தமா 70 நாட்கள் தினசம்பளம். இதுவே 2 மாசத்துல நீங்க அடுத்த மாசத்துல இருந்தா சேவிங்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 60 நாட்கள் இருக்கும். இந்த 60 நாட்களுக்குள்ள நீங்க 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா 13600 ரூபாய் ஆகும். பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 400 ஆனா கூட கிட்டத்தட்ட 14000 உங்களுக்கு தேவைப்படும். 14000 ரூபாய் உங்களுக்கு 2 கிராம் வாங்கறதுக்கு தேவைப்படும். நீங்க என்ன பண்ணலாம், இந்த 60 நாட்களுக்குள்ள சேமிக்கணும் அப்படின்னா ஒரு 60க்கு ஒரு நாளைக்கு 233 ரூபாய் எடுத்து வைக்கணும். 233 ரூபீஸ் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை. இதுவே 70 நாளுக்குள்ள 14000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எடுத்து வச்சா போதும். நீங்க தினசம்பளம் வாங்குறவங்களா இருந்தா ஒரு 2 கிராம் ஈஸியா வாங்கிட முடியும். 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய். 500 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய். 250 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 ரூபாய். 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய். 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க வேண்டிய தொகை 200 ரூபாய். இதே 60 நாட்களுக்குள்ள அடுத்த மாசம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சேவிங்ஸ் அப்படின்னா 233 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 233 ரூபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப தினசம்பளம் முடிஞ்சவனே வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி எல்லாம் நம்ம சேமிக்கலாம்? வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வாரம் இருக்கு. இந்த 10 வாரத்துல நீங்க வாரம் வாரம் எவ்வளவு தொகை எடுத்து வைக்கணும் அப்படின்னா 100 மில்லிகிராம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்க 70 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 707 ரூபாய் ஆகும். 100 மில்லிகிராம் கோல்டு காயின் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 250 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை 175 ரூபாய் எடுத்து வைக்கணும். 175 ரூபீஸ் எடுத்து வச்சீங்கன்னா 1750 ரூபீஸ் சேமிச்சிருப்பீங்க. 1750 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க 10 வாரத்துக்குள்ள. 500 மில்லிகிராம் 1/2 கிராம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா 10 வாரத்துக்குள்ள வாரத்துக்கு 350 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 1 வீக்குக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா 350 ரூபீஸ் நீங்க சேவ் பண்ணா போதும். 3500 அப்படின்றது ஈஸியா சேமிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 350 ரூபாய். 1 கிராம் வாங்க போறீங்கன்னா ஒரு 680 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 680 ரூபீஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 6800 ரூபீஸ் சேவ் பண்ணி ஈஸியா 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு வருவீங்க. மோஸ்டா நோ வேஸ்டேஜ் நோ டைசார்ஜ் தான் இருக்கும். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்றீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வாரத்துக்கு 680 ரூபீஸ். இதுவே 2 கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா 10 வாரம் இருக்கு உங்களுக்கு. ஒரு வாரத்துக்கு நீங்க இந்த 10 வாரத்துல 1400 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஒரு வாரத்துக்கு 1400 ரூபாய். 1400 உங்க சேலரியில இருந்து வாரம் வாரம் நீங்க வாங்க போறீங்க. வீக்லி வீக்லி சேலரி அப்படின்னா 1400 ரூபீஸ் எடுத்து வச்சா போதும். ஒரு வாரத்துக்கு 14000 ரூபாய் நீங்க ஈஸியா சேமிச்சிருவீங்க 10 வாரத்துக்குள்ள. இதுவே 2 மந்த்ஸ் 2 கிராம் அப்படின்னா 60 நாட்கள் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 9 வாரம் தான் இருக்கும். இங்க 10 வாரம் இருக்கும், இங்க 9 வாரம் தான் இருக்கும். அடுத்த மாசம் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப உங்க சேலரியில இருந்து ஒரு வாரத்துக்கு 1555 ரூபாய் எடுத்து வச்சா போதும். உங்களால 14000 ரூபாய் சேமிச்சு ஒரு 2 கிராம்ல நீங்க எதையாச்சும் ரிங்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். பேக்சைன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு கம்மல் வாங்கணும் அப்படின்னா கூட ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டு காயினா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மாத சம்பளம். மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு 3 மந்த்ஸ் இருக்கு. ஒன்னு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 மாதங்கள் இருக்கு. 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு 235 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 707 ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 250 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. சேலரி வந்தவுடனே 250 ரூபீஸ் அதுக்காக தனியா ஒதுக்கிடுங்க. 750 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. 100 மில்லிகிராம் கோல்டு காயின் ஈஸியா வாங்கிட முடியும். இதுவே 250 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களோட வருமானம் வந்த உடனே 583 ரூபாய் அப்படின்னா 1750 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க 3 மாசத்துல. அப்போ கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆஃபா நீங்க ஒரு 600 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க சேலரி வந்த உடனே ஒரு 600 ரூபாய் இதுக்காக தனியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 1800 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க.
அரை கிராம் 500 மில்லிகிராம் கோல்டு காயின் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த 3 மாசத்துல? ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஒரு 1166 ரூபாய் அப்படின்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1200 ரூபாவை எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாசத்துக்கும் 1200 ரூபாய் கிட்டத்தட்ட 500 மில்லிகிராம் கோல்டு காயின் அப்படின்றது ஈஸியா உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். 1 கிராம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க உங்களோட வருமானத்துல இருந்து 2266 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 6800 ரூபீஸ் சேவ் பண்ணிருப்பீங்க. ரவுண்ட் ஆஃபா உங்களோட வருமானத்துல சேலரியில இருந்து 2300 ரூபீஸ் சேவ் பண்ணிருங்க. 6900 ரூபீஸ் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. 6090 ரூபாய் நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 2300 உங்களோட சேலரி வந்தவுடனே ஆகஸ்ட் மாசம், அக்டோபர் மாசம், செப்டம்பர் மாசம் 3 மாசமே எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியா 1 கிராம் வாங்கிடலாம். இதுவே 2 கிராம் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களோட சம்பளத்துல இருந்து ஒரு 4666 ரூபாய் எடுத்து வச்சா போதும், 14000 ரூபாய் ஈஸியா சேமிச்சுட்டு இருப்பீங்க 3 மாசத்துக்கு. இந்த மாசம் ஒரு 4666 ரூபாய், அடுத்த மாசம் 4666 ரூபாய், அதுக்கு அடுத்த மாசம் 4666 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். இல்லங்க, நான் 2 மாசத்துல 2 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த செப்டம்பர் அக்டோபர் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் 7000 ரூபாய் உங்களோட சம்பளத்துல இருந்து எடுத்து வச்சிங்கன்னா 14000 ரூபாய் ஆயிடும். உங்களால ஈஸியா 2 கிராம் அப்படின்றத வாங்கிட முடியும். இப்போ இல்லத்தரசியோட சேமிப்பை நான் சொல்லிடுறேன். ஏன்னா வார சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, அப்புறம் தின சம்பளம் வாங்குறவங்க இவங்க எப்படி எல்லாம் 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 500 மில்லிகிராம், 1 கிராம், 2 கிராம் வாங்குறதுன்னு பாத்துட்டோம். இல்லத்தரசிகள் எப்படி சேமிக்கிறது? பால்ல இருந்து ஒரு 200 ரூபாய் மிச்சப்படுத்த முடிஞ்சா மிச்சப்படுத்துங்க. காய்கறியில இருந்து உங்களால கண்டிப்பா ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்த முடிஞ்சாலும் மிச்சப்படுத்துங்க. நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துக்கோங்க சரிங்களா. காய்கறிக்கு எனக்காச்சும் வெளியே போகாம வீட்டுல இருக்க மளிகை பொருட்கள் வச்சு எப்படி ஹெல்த்தியா சாப்பிடுறது, சமைச்சி அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததா கறி, கறியில இருந்து ஒரு 200 ரூபாய் மிச்சப்படுத்திக்கோங்க. நான்வெஜ் முடிஞ்சுதான் கிராசரி, இப்ப மல்லிகை பொருள்ல இருந்து எவ்வளவு ஒரு 250 ரூபாய் மிச்சப்படுத்த முடிஞ்சா மிச்சப்படுத்திக்கோங்க. அதுக்கும் மேல என்னால 500 ரூபாய் மிச்சப்படுத்த முடிஞ்சோம் அப்படின்னா உங்களோட பொறுப்பு தான், எவ்வளவு மிச்சப்படுத்துறீங்க அப்படின்றது. பிளவர்ஸ், பூல பூ வாங்குறோம் இல்லையா சாமிக்கு விற்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு 60 ரூபாய் உங்களால சேமிக்க முடிஞ்சா கூட ஓகே. ரேஷன், இந்த முடி, பிளாஸ்டிக் இதுல இருந்து ஒரு 150 ரூபாய் சரிங்களா. வேஸ்ட் பொருள் ஏதாச்சும் இருக்கு வீட்டுல அப்படின்னா அதெல்லாமே போட்டு இந்த சேவிங்ஸா நீங்க பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பண்ண போறது, மாதம் உங்களுக்காக ஒரு 500 ரூபாய் தொகை எடுத்து வச்சுப்பீங்க இல்லையா, அந்த 500 ரூபாவை இதுல எடுத்து வச்சுக்கோங்க. சில்லறை சேமிப்பா ஒரு 150 ரூபாய் சேமிப்போம். கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு 150 ரூபாய் செல்ற சேமிப்பு இருக்கும் நம்ம கையில. கணவரோட வருமானத்துல இருந்து உங்களால முடிஞ்சா 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. முடியாதுன்ற பட்சத்துல ஒரு 500 ரூபாய் உங்களோட கணவரோட வருமானத்துல இருந்து எடுத்து வச்சீங்கன்னா 2110 ரூபாய் நம்ம சேமிச்சுட்டு இருப்போம். இத நம்ம 2 மாசம் ஃபாலோ பண்ணா போதும், 4220 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம். அப்படின்னா நம்மளால கிட்டத்தட்ட 600 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கும். 1 கிராம் ஒண்ணு, 100 மில்லிகிராம் காயின் ஒண்ணு வாங்கிக்கலாம். என்னால 2 மாசமும் சேமிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி 2110 ரூபாவை 2 மாசத்துக்கு சேர்த்த மாதிரி சேமிங்க. செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம் சேர்த்த மாதிரி 2 மாசத்துக்கு சேர்த்த மாதிரி 2110 ரூபாய் சேமிச்சீங்கன்னா கூட உங்களால தாராளமா 250 மில்லிகிராம் வந்து வாங்க முடியும். 100 மில்லிகிராம் ரெண்டுமே வாங்க முடியும். 250 100 மில்லிகிராம் ரெண்டுமே வாங்க முடியும் நம்மளால. சோ சின்ன சின்ன சேவிங்ஸை நம்ம வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பர்ச்சேஸ் பண்ணும் முடியும் கோல்டு காயின்ஸ். இன்னொரு விஷயம், நீங்க ஏதாச்சும் ஏர்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லத்தரசியா இருந்து அப்படின்னா அந்த சேலரியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால இதோட ஈஸியா கொஞ்சம் அதிகமா சேமிச்சு கூட தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கொலுசெல்லாம் வாங்க ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல கொலுசெல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற சம்பளமா இருந்தாலும் சரி, இல்ல மாத சம்பளமா இருந்தாலும் சரி, இல்ல தின சம்பளமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு டார்கெட்ட பாருங்க, அதுக்கேத்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.